எக்ஸலண்ட். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அட்வான்ஸில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னால் ரெண்டு கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, டிவைஸ் மேனேஜர் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரி, விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம். இந்த டிவைஸ் மேனேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன டிவைஸ் மேனேஜர் பார்க்குறோம் பாருங்க. ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன டிவைசஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு விஷயத்தை பார்த்தோம். பட் என்ன அப்படின்னா, இதில் வந்து எவ்வளவு மெமரி இருக்குது, எத்தனை மெமரி ஸ்லாட் இருக்குது, எந்தெந்த ஸ்லாட்டு யூஸ் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இதில் தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பெல்ஆர்க் அட்வைசர் யூட்டிலிட்டி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, பெல்ஆர்க்குன்னு டைப் அடிங்க, பெல்ஆர்க் அட்வைசர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல யூட்டிலிட்டி, நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணாமையே நமக்கு அதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்குதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்வைசர் இன்ஸ்டாலர் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பெல்ஆர்க் அட்வைசர் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, வுட் யூ லைக் டு செக் ஃபார் நியூ வைரஸ் டெஃபினேஷன்ஸ் நவ்? நோ. ஸோ மெயினாக வந்து நம்ம ஒரு பெரிஃபெரல் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மதர் போர்டுக்கு தகுந்த மாதிரியான சப்போர்ட்டிங் டிவைஸை தான் வாங்கணும். சில டைமில் ஏதோ ஒரு டிவைஸ் எது போட்டாலும் ஒர்க் ஆகும்னு வாங்கிட்டு வந்தோம்னா அது சப்போர்ட் ஆகாமல் போகும். அந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம கடைக்கே போகிறோம், அந்த டைமில் நம்மளுடைய சிஸ்டம் மாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னோம்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிஎக்ஸ் டயாக், அதாவது டைரக்டெக்ஸ் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு பேர். அது அதை ரன் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டத்தினுடைய மாடல் தெரிஞ்சிக்கலாம், அந்த மாடல் நேமை வச்சு சர்ச் பண்ணி டிரைவர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பெல்ஆர்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு என்னென்ன நம்ம சிஸ்டத்தினுடைய மாடல் நம்பர் என்ன, ஸோ அதில் என்னென்ன பெரிஃபெரல் டிவைசஸ் இருக்குது, என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ மீன் டைம் இந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அட்வான்ஸ்டு நம்ம எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரை பற்றி நூக்கன் கார்னர் நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளால் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணும்போது வித்தியாசமாக சிந்திக்க முடியும். ஸோ டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடர் இருக்குது. வெரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சும்மா கோடிங் மட்டும் பண்ணால் போதும். நம்ம கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரொமோஷன் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா கோடிங் பண்ண மாட்டோம், ஐடியா பண்ணுவோம். அப்படி ஐடியா பண்ணும்போது நிறைய டெக்னாலஜி தெரிய வேண்டியிருக்கும். அந்த டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை நம்ம அஃபெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி டைம்லலாம் இந்த சிஸ்டத்தை பற்றிய கம்ப்ளீட் நாலேஜ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த செஷனே எடுத்துக்கிட்டுருவோம். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அட்வான்ஸ்டு ஒரு நார்மல் பீப்புளுக்கும் நமக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கணும். இன்னும் டாப்புக்கு போக போக திடீர்னு ஒருத்தர் கேட்பார், ஏன்னா இந்த மாதிரி வந்துருச்சிங்க எங்களால் சால்வ் பண்ண முடியல ஒரு மாதமா அப்படின்னு சொன்னால், அப்போது நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல இது இருக்குது, அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஓகே, இப்போ இது ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ரன் ஆன வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பாருங்களேன் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன நம்மளுடைய சிஸ்டத்தினுடைய மாடல் என்ன, மெயின் சர்க்கியூட் போர்டு என்ன இருக்குது, அதனுடைய சீரியல் நம்பர் இருக்குது என்ன இருக்குது, என்ன ப்ராசஸர் உள்ளே இருக்குது பாருங்கள், என்ன ப்ராசஸர் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா i7-5500U ப்ராசஸர் இருக்குது, 64 KB மெமரி கேட்சு, செகண்டரி மெமரி L2 L3 வந்து 4 MB. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 64-bit ப்ராசர் இருக்குது, மல்டி கோர் 2 crore இருக்குது, ஹைப்பர் த்ரெட்டர். அப்போது 2 கோர்லேயும் 2 த்ரெட் அப்படின்னா மொத்தம் 4 thread இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன டிரைவ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 drive இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 TB வந்து டிரைவ் இருக்குது. அப்போது
ஃப்ரீ ஸ்பேஸு ரெண்டுலேயும் சேர்த்து 416 GB ஃப்ரீ இருக்குது. அது என்ன மாதிரியான ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம் பாருங்கள். சாம்சங் SSD வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் 1 TB போட்டிருக்கோம். ஸோ இந்த இது 1 TB இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மெயின் செக்யூர் போர்டு, மெமரி மாடியூல்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெமரி மாடியூல் இருக்குது, ரெண்டுலேயும் 8 GB 8 GB இருக்குது. அப்போது 16 GB ரேம் வந்து இதில் இருக்குது. ரெண்டு ஸ்லாட்டு தான் இருக்குது, ரெண்டு ஸ்லாட்லையும் 8 GB 8 GB போட்டிருக்கோம். அப்போது மொத்தம் 16 GB ரேமு இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கிராஃபிக்ஸ் அடாப்டர் இருக்குது பாருங்கள், என்விடியா GeForce அப்படின்னு சொல்கிற அடாப்டர் இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லா டீட்டெயிலையும் நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் இதை ஒரு முறை டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு ஒரு மிஷினு, அந்த மிஷினுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏதாவது லேட்டஸ்ட் டிரைவர் எடுக்கணுமா, எங்கேருந்து எடுக்கணும், இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணால் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் கண்மூடித்தனமாக எதை எதையோ இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த பெல்லார்க் அட்வைசர் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ரைட், அடுத்தது இன்ஸ்டாலிங் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். இப்போது விண்டோஸ் பார்த்தீங்கன்னா பை டீஃபால்ட்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஃபீச்சர் இருக்கும். ஆனால் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தேவையில்லை. அதனால் மோஸ்ட்லி யூஸ்டு விஷயங்கள் மட்டும் லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு அடிஷ்னலாக சில ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணி டேர்ன் ஆன், இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் இருக்குது. இதுக்கு போனோம் அப்படின்னோம்னா நம்ம நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு செக் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டெல்நெட் அப்படின்னு இருக்கும். இந்த டெல்நெட் அப்படிங்கிறது நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெல்நெட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெல்நெட்டை வச்சு நம்ம சில சாஃப்ட்வேர்லாம் வந்து ஒரு மற்ற டிவைஸோடு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வேணும், சப்போஸ் என்னுடைய மிஷினில் வந்து வெப் சர்வர் வேணும், நான் டெவலப்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு வைடு வெப் சர்வீஸ்னு இருக்குது. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேணுங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ASP.NET 3.5 வேணும், அது இருந்தால் தான் ஒரு பழைய சாஃப்ட்வேர் ரன் ஆகும் அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு இதை டிக் மார்க் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வேணும் வரும், சரிங்களா. ஸோ அப்போது எனக்கு விண்டோஸ்லேயே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸில் அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுங்கள். சரி, இது வந்து விண்டோஸுடைய ஃபீச்சர்ஸ். இதே மாதிரி தேர்ட் பார்ட்டி செட்டப்பை ரன் பண்ணி நம்ம நிறைய அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஈவன் மைக்ரோசாஃப்ட்லேயே பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ ஆட்டோ கேட்னு ஒரு சாஃப்ட்வேர் வேணும், இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் வேணும், இன்ஸ்டால் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து சாதாரணமாக இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஏன்னா இன்ஸ்டால் பண்ணினோம் அப்படின்னோம்னா சில டைமில் கரெக்டாக போய் செட்டப் ஆகாது. ஏன்னா விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரியிலையும் நிறைய விஷயங்கள் போய் சில சாஃப்ட்வேர் ரைட் பண்ணும், அந்த மாதிரி டைமில் அது ரைட் பண்ண முடியாது. ஏன் ரைட் பண்ண முடியாதுன்னா விண்டோஸ் பை டீஃபால்ட் சில ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு நெட்ஒர்க் வழியாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் நுழைஞ்சி அவனுடைய அப்ளிகேஷனை ரன் பண்ணி செட்டப் பண்ணி ரன் பண்ணிட்டான்னு வச்சுக்கிங்களேன், அப்போ என்னாகும் அப்படின்னா அவன் டோட்டல் கண்ட்ரோலையும் எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்போ பை டீஃபால்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சில செட்டப் ஃபைல்ஸ்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். மீன்டைம் ஒரு சின்னதை நம்ம கலெக்டிவ் நாலேஜ் அகாடமி சம்மந்தமாக ஒரு ப்ரொமோ வீடியோவை பார்க்கலாம். இங்கிலீஷ் இஸ் எ லாங்குவேஜ் நாட் எ நாலேஜ், புரியல. ஆங்கிலம் வெறும் மொழி தான், கல்வி அறிவில்ல. உங்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை தமிழில் கற்றுக்கணுமா? அப்போ நம்ம கலெக்டிவ் நாலேஜ் அகாடமியில் தான் படிக்கணும்.
இங்க தனித்துவமான முறையில பிராக்டிக்கல் கிளாஸோட ரொம்ப அனுபவம் உள்ள ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு தமிழ்லயே சொல்லி கொடுப்பாங்க. படிச்சா மட்டும் போதுமா, வேலை வேண்டாமா? கண்டிப்பா கிடைக்கும், இல்லனா அவங்களே வேலை கொடுப்பாங்க. புரிஞ்சு படிக்கிறதுக்கும் புரியாம படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. கலெக்டிவா நாலேஜ் அகாடமி. ஓகே, நம்ம பார்த்தோம் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்து அவங்களுடைய செட்டப் ஃபைல் இருக்கும். அந்த செட்டப் ஃபைலை நம்ம ரன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவோம். சரி, அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது நார்மலாக செட்டப்னு டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம், ஆனால் அப்படி பண்ணால் சில டைமில் ஒர்க் ஆகாது. பழைய செட்டப் பேக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா, நம்ம கமாண்ட் விண்டோ அப்படின்னு ஒன்று இருக்குங்க, கண்ட்ரோல், அதாவது விண்டோஸ் ஆர் கொடுக்குறேன், இதில் சிஎம்டின்னு கொடுக்குறேன். சிஎம்டின்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் இந்த கமாண்ட் விண்டோ வரும். இந்த கமாண்ட் விண்டோ வழியாக நான் எனக்கு என்னுடைய பர்டிகுலர், சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சாஃப்ட்வேர் எங்கே வச்சுருக்கணும் அந்த இதுக்கு போயிட்டு, ஓகே இப்போ சாஃப்ட்வேரில் சிடி ஆன்டிவைரஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டப் ஃபைலு. இப்போ நம்ம இதை வந்து சிஎல்ஏ ஜிஏவின்னு போட்டு நம்ம ரன் பண்ணலாம். பட்டு சில இஎக்ஸி வந்து லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ண இஎக்ஸி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், சில இஎக்ஸி சரியாக வேலை செய்யாது, ப்ரொடெக்டடாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ரைட் கிளிக் பண்ணோன்னு வச்சுங்களேன், ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். இந்த மெத்தடில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கமாண்டை ரன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கமாண்டுன்னு டைப் பண்ணிங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட்டுன்னு வரும், இதை ரைட் கிளிக் அடிச்சிங்கன்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வரும். இந்த மெத்தடில் போனீங்க அப்படின்னா, ஸோ பர்மிஷன் கேட்கும், இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஸ்டார்ட் பண்ணிட்டுமான்னு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வந்துடும். இதுக்கு மேலே நம்ம எந்த அப்ளிகேஷனை போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணினாலும் நமக்கு என்னாகும் அப்படின்னா, பழைய செட்டப்பாக இருந்தாலும் சரி, புது செட்டப்பாக இருந்தாலும் சரி, ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு செட்டப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, எரர் வருது, இல்லை பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி ஏதாவது எரர் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அப்போது கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ணுங்கள். இந்த சிடி கமாண்ட் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணுங்கள். நேவிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செட்டப் ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு ரன் ஆகும். ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடுன்னு சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலாக வந்து நம்ம கமாண்ட் விண்டோ ஸ்டார்ட் பண்ணும், ஏதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ஒர்க் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு கமாண்ட் விண்டோவில் போய் ஒர்க் பண்ணுவோம். ஏதாவது செட்டப்பு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் போய் போங்க. அப்போ தான் இந்த விண்டோ சிஸ்டம் ஃபைல்ஸில் போய் ரைட் பண்ணுறதோ இல்லை ரெஜிஸ்ட்ரியில் ரைட் பண்ணுறதோ இது எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும். இதை மெயினாக வந்து இன்றைக்கி பெல்லார்க்கு யூட்டிலிட்டியை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டாவது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த கமாண்ட் விண்டோவை அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணி பார்த்து, சில இப்போ சிடி கமாண்டு ட்ரைவ் கமாண்டு இதெல்லாம் கொடுத்து நேவிகேட் பண்ணி ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அது எப்போவுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.